அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் நல்ல டேஸ்டான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஊத்தப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சுடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் நம்ம அம்மா பாட்டியெல்லாம் செய்கிற மாதிரி சிம்பிளாக அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஊத்தப்பம் அதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னி இதுக்கு நல்ல காம்பினேஷன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலான இட்லி தோசை மாவு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். கடைசியாக இருக்கும்ல கொஞ்சம் புளிச்ச மாவு, அதில் வந்து இந்த மாதிரி செஞ்சால் புளிப்பு தெரியாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மாவுக்கு 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்க்கலை. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும். இப்படி செய்யும்போது வெங்காயம் மாவோடு நல்லா சேர்ந்து வெந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கேரட் வேணாலும் துருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ ஊத்தப்பம் ஊற்றிடலாம். பேன் சூடானதும் ஊற்றி எடுத்துக்கலாம். 1 அல்லது 1.5 கரண்டி ஊற்றினா போதும். எவ்வளோ தூரம் விரித்து விட முடியுமோ அவ்வளோ தூரம் விரித்து விட்டுறணும். ரொம்ப கனமாக இருந்தாலும் வேக லேட்டாகும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் நைஸாகவே ஊற்றிக்கணும். எவ்வளோ தூரம் தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் தேய்ச்சி விட்டால் போதும். எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். அடியில் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் வெங்காயம்லாம் வேகும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே கிறிஸ்பியாக வெந்துடும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்மளோட சூப்பரான ஹோம் ஸ்டைல் ஆனியன் ஊத்தப்பம் ரெடி. சிம்பிளாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான இந்த ஆனியன் ஊத்தப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.